இன்னைக்கு 11:05 க்கு காவிரி ஆத்துல மணல் எல்லாம் சொன்ன செந்தில் பாலாஜி அதே காவிரி மருத்துவமனையில் இருக்கார் பாருங்க. இதுதான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைக்கும் துரோகம் செய்தால் துபாகர் யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படும் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி அம்மாவின் மர்ம சாவுக்கு காரணமாக இருந்த சசிகலாவும் இருந்தாலும் சரி ஆலியாயின் டிடிவி தினகரனால இருந்தாலும் சரி இந்த மாதிரி அஞ்சாறு அமாவாசைக்கு இருந்தாலும் சரி துரோகி துரோகி தான். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்று புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறகு தமிழகத்துல எல்லா இடங்களிலும் சூறாவளி மக்களுடைய கோரிக்கைகளையும் எதிர்க்கட்சியாக இருந்து முதலமைச்சராக இருந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவராக இருந்து மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரிய கட்சி என்ற நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று எடப்பாடியார் தொகுதியில புதிய உறுப்பினர் கார்டு சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே தொகுதியில 90,000 பேர் 100,000 பேர் உறுப்பினரை கொண்ட ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே அண்ணா திமுக தான். அடுத்து திமுகவும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, பிஜேபி கிடையாது, அண்ணா திமுக தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சியாக உருவாக்குற கட்சி அண்ணன் எடப்பாடியார் தமிழர். அதன் அடிப்படையில தான் தமிழகத்தினுடைய தலைநகரங்களில் எல்லா மாவட்டத்திலும் 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னா 10 ரூபாவே ஒட்டி வச்சிருக்காங்க ஆளுங்க. திறமசாலிகள் அண்ணா திமுக துரோகம் செய்தால் அது யாராக இருந்தாலும் ஒழிந்து விடுவார்கள். இருந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு காவிரி மருத்துவமனை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரிலும் நடைபெற்றுக் கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேலழகன் முன்னிலையிலும் அனைத்து புறநகர் மாவட்ட கழக மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர் பேரூராட்சி பகுதி கிளை செயலாளர்கள் மாநகர பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மட்டக்கழக செயலாளர் பிற அணியினுடைய செயலாளர்கள் மண்ட தகவல் தொழில்நுட்பத்துடைய மண்டல செயலாளர் மற்றும் கிளை கழக வட்டக்கழக செயலாளர் குழு அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த கழக தொண்டர் அனைவருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அருகவர்களை வரவேற்று பொன்மலைச்சம்மல் புரட்சித்தலைவர் உருவாக்கப்பட்டு புரட்சியில் அம்மாவல் தாக்கப்பட்டு இன்னைக்கு மனித தெய்வமாக வாழ்ந்து கொண்ட எடப்பாடி நாளைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் இன்று விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இன்னைக்கு 100 ரூபாய் டாக்ஸ் 100% டாக்ஸ் இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு டாஸ்மார்க் அண்ணன் வேலுதகன் சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் 5,500 டாஸ்மார்க் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மார்க்ல 1 கோடி டாஸ்மார்க் ஒரு தமிழ்நாட்டில் 1 கோடி டாஸ்மார்க் மது பாட்டில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் மாசம் 300 கோடி ரூபாய் கள்ளத்தனமான வருமானம் மாசம் வருடத்திற்கு 3,600 கோடி ரூபாய் இந்த 3,600 கோடி ரூபாய் எங்க போகுது ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது. அதனாலதான் 5 கட்சி தாமா அமாவாசைக்கு ஸ்டாலின் வீட்டுல மருமகனும் சரி மருமகளும் சரி புள்ளையும் சரி எல்லாமே இன்னைக்கு அனைத்து வரவேற்போடு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கின்றே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு பாருங்கள் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தில் 25 பேர் உயிரிழந்தார்கள். கள்ளச்சாராய உயிர்ந்தவர்களுக்கு ஸ்டாலின் போய் பார்க்கவில்லை அமைச்சர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சாராயத்தை கொண்ட அந்த 25 பேர் சாவதற்கு மர்ம சாவதற்கு காரணமாக இருந்தால் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு மருத்துவமனையில பாக்குறாங்க அமைச்சர் எல்லாம் பாக்குறாங்க ஸ்டாலின் பாக்குறார் ஸ்டாலின் மருமகம் பாக்குறார் உதயநிதி பாக்குறார். இன்றைக்கு என்ன சூழ்நிலை இன்னைக்கு எதற்காக கொள்ளையடித்து விட்ட பணத்தை சபரீச மூலமாவோ உதயநிதி மூலமாவோ ஏற்கனவே யாரு சொன்னது பிடிஆர் பழனிவேல் ராஜ 30,000 கோடி ரூபாயை அந்த கொள்ளையடித்து உதயநிதி ஸ்டாலினோ சபரீசனோ எங்க பதுக்கி வைப்பது என்பது தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்த சொன்னது யாரு பிடிஆர் பணிவராஜன் யாரு திமுகவுட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைச்சர். இன்னைக்கு அப்ப நிதியமைச்சரா இருந்தவர் இன்றைக்கு நிதியமைச்சரா இருந்தவர் அமைச்சர் பதவியிலிருந்தே மாட்டியிருப்பார்கள். ஏன் மாற்றவில்லை என்றால் அவர் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிந்தார் நமக்கு அசியம் என்று சொல்கிறார். அட பன்னாட பசங்களா மக்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. இன்னைக்கு என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் இருக்கிறதா? இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டரும் திமுக கட்சிக்காரன் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்
சரியான ஆள் வந்திருக்காரு கமிஷனர் சிங்கம் மாதிரி இருக்காரு எப்ப செஞ்ச வேலை அப்ப செஞ்ச வேலையா
யாரு என்ன ஒண்ணு நம்ம அண்ணா திமுககாரர் ஒரு அதிகாரி இல்ல காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கார் நல்லவருன்னு சொன்னாக்கா நீ நல்லவரா இருந்தாரோ நீ உன்ன உடனே மாத்தப்படுறாங்க அந்த நிலைமை வரவிட்டது அதுக்காக வந்து காவல்துறை யார நல்லவன்னு சொல்ல முடியல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நல்ல செஞ்சவள செய்ய முடியல ஏன்னா இன்னைக்கு அவள எல்லா கைக்குலியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிற திமுக பொதுச் செயலாளர் தாத்தா துரைமுருகன் அவரை பத்தியோ அவர் பையனை பத்தியோ அது குடியாத்தத்துல ஒரு நல்ல ஊர் அந்த பேரையும் பின்னாடி பக்கத்துல அவன் பேரை வச்சுருக்கிறான் குமரனா குமரன் அந்த கடவுள் பேரை வச்சிருக்கிறான் இன்னைக்கு வெக்கமான சூடு சுரணை இல்லையா குமரா இன்னைக்கு விழுப்புரத்துல அமைச்சராக இருந்தவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கழகத்தை முன்னோடி இருந்தவர் இன்னைக்கு சிறப்பான முறையில் மக்கள் நலத்தில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் நீ நாவடக்கம் இல்லாமல் பேசுகிறாயே உனக்கு மனசாட்சி இல்லையா நீ உன் திமுக பொதுச்சேர துறையினரை பத்தி பேசு உன் பிள்ளைய பத்தி பேசு அதுக்காக நடவடிக்கை எடுத்தாயில்ல இன்றைக்கு நாங்கள் எங்கள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார பத்தி யூடியூப் சேனல்ல 7 மணிக்கு மேல யூடியூப் சேனல்ல நீ வந்து தவறான வார்த்தை தகாத வார்த்தை பேசி கொண்டிருக்கிறாய் அதே போல என் அண்ணன் சிவி சங்கல முன்னாள் அமைச்சரை பற்றி தரகுருவான வார்த்தையில பேசி கொண்டிருக்கிறாய் காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்ணியமிக்க ஸ்காட்லாந்து காவல்துறை இணையாக புரட்சித்துறை அம்மாவில் பெயர்பட்ட இப்படி ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் உலகமே வியக்கமாக அகில காவல்துறைக்கு புரட்சியில் அம்மாவில் மதிப்பு கொடுத்தார் அதை தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவிற்கு பிறகு ஆனால் எடப்பாடியார் காவல்துறை மதிப்பு கொடுக்கவர் ஆனால் இன்றைக்கு தாத்தா துரைமுருகன் சொன்னாருன்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்கார மேலெல்லாம் கேச போட்டீங்க பல்லாச்சிலர ஐடி விங்ல தம்பி அருண்குமார் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாரு சொல்லிட்டு அவரை கேச்சு போட்டீங்க ஈரோட்ல ஒரு ஐடி விங் தம்பி கௌதமன் சொல்ற அவர் கேச்சு போட்டு அவரை கைது செய்தீர்கள் இந்த குடியாத்தம் குமரன் என்பவர் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்தை ஆள போகிற ஆற்றல் படுத்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் அவர்களை பற்றி ஒரு விமர்சனங்களை பேசியார் இதை வேலூர் மாவட்ட காவல்துறை அதிகாரியிடம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மேல் அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் குடியாத்தை சேர்ந்த ஒன்றிய நகர பகுதி செயலாளர் கொடுத்தார் வேலூரை சேர்ந்த ஒன்றிய நகர பகுதி செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது காவல்துறை அதிகாரியால் காவல்துறை அதிகாரிகளை கைகளை கட்டி வைக்கப்பட்டுள்ளது உங்களை டிரான்ஸ்பர் பண்ண எஸ்ஐ தான் இன்ஸ்பெக்டர் தான் டிஎஸ்பி தான் அதே எஸ்பி தான் அதே டிஐஜி தான் அடுத்து அண்ணா திமுக ஆட்சி வரும் உங்களை எங்க டிரான்ஸ்பர் பண்ணாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடியார் இருக்கிறார் ஆகவே இங்க இருக்கின்ற ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த குமரன் மீது இந்த மாநகராட்சி வேலூர் மாவட்டத்துறை காவல்துறை இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எத்தனை முகர் அதை பற்றி நினைவுபடுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை சென்னையில கூட கமிஷனர் அலுவலகத்தில் நம்முடைய கழக வழக்கறிஞர் படி இணைச் செயலர் அனுப்பிச்சவர் பாபு முருகர் அவர்கள் அண்ணன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவி சண்முகம் அவர்கள் மீது அவர்களை தரக்கூடாத வார்த்தையில் பேசிய குமரனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வேலூர் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரை 3 மாதங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் திமுக பொதுச் செயலாளரை துணை அவருடைய மகனை பட்டி கொடுத்தவுடன் கட்சி விட்டு நீக்கினார்கள் திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்தவுடன் கட்சி நீக்கினார்கள் இன்னைக்கு குஷ்புவை பத்தி தவறான வார்த்தையை பேசியிருக்கிறார் எந்த கட்சியாவது இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இந்த பெண்களையாவது அண்ணா தேமிக்காவினர் யாராவது தரைகுழுவா பேசியிருக்கிறார்களோ அப்படி பேசியிருந்தால் புரட்சித்துறை அம்மாவின் எடப்பாடி விட்டுருப்பாரா கட்சியை விட்டு நடவடிக்கை எடுத்திருப்பார் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பார் ஆனால் திமுக எடுப்பது காரணம் என்ன நடவடிக்கை எடுப்பது இருப்பதற்கு காரணம் என்ன இன்னைக்கு 5500 டாஸ்மார்க் கடை சொன்னது போல 1 கோடி ரூபாய் 1 கோடி பாட்டில் 10 ரூபாய் லாபம் 300 கோடி மாசம் 3600 கோடி மாசம் வருஷத்துக்கு 3500 கோடி ரூபாய் இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாயே இந்த பணத்தை கப்பம் கட்டுகிறாயே மக்களை ஏமாத்துகிறாரே இன்னைக்கு சோலார் ஸ்கீம்ல 70,000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஊழல் செந்தில் பாலாஜி மேல இருக்கிறது இன்று அமலாக்கத்துறை அடுத்து என் தாத்தா துரைமுருகன் வீட்டுக்கும் புள்ள வீட்டுக்கும் வருவாங்க நிச்சயமாக நடக்கும் நம்ம சந்தோஷப்படுறோமா இல்லையோ பொதுமக்கள் சந்தோஷப்படுறாங்களா இல்லையோ திமுக கட்சிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது உண்மை உண்மைக்கு புறமாக எல்லாம் பேசவில்லை உண்மையாக நடக்க போகுது அணைக்கட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு அணையே இல்லாத ஊருக்கு எதுக்கு அணைக்கட்டுன்னு கேக்குறாரு உனக்கு ஏதாவது அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாயே அந்த அணைக்கட்டுல இன்னைக்கு 2வது முறையா சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் இன்றைய அணைக்கட்டுல ஒரு பாம்பு கடித்து
ஒரு உயிர் பிரிந்து விட்டது. ஆம்புலன்ஸ் எடுத்து வர முடியவில்லை, ஆம்புலன்ஸ் செல்லவில்லை. குடியாத்தத்தில் விஷச்சாராயத்தில் ஒருத்தர் இறந்து விடுகிறார். ஒரு பெண் தன் தந்தை குடிக்கிறார் என்று விஷம் அருந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். விஷ சாராயத்தில் என் தந்தை விஷம் அருந்த கூடாது, இது பாடமாக இருக்க வேண்டும். ஒரு அப்போது புத்தி வரலையா மானங்கட்ட திமுக கட்சிக்காரர்கள? எடப்பாடியார் படிப்படியாக சாராயத்தை குறைத்து வைத்தார். ஆனா இன்னைக்கு 5500 கடையில் 2000 கடை தான் பர்மிஷன் இருக்குது, 3500 கடை பர்மிஷன் கிடையாது. வித் அவுட் அங்க அமல நம்முடைய கலால் வரி இல்லாம நேரடியா சரக்கு அந்த கடைக்கு போவோம், அந்த கடையில வியாபாரம் ஆகும். இது கணக்கு வராது, கணக்கு வராத பணம் எல்லாம் செந்தில் பாலாஜி மூலமா ஸ்டாலினுக்கு போவோம். இது யாரு கணக்கு எழுதி வச்சுக்கிறது? இன்னைக்கு எப்படி சீல் வச்சாங்க தமிழ்நாடு ஃபுல்லா 3500 கடை எப்படி சீல் வச்சாங்க? 2 வருஷம் அப்பனா டாஸ்மார்க் மதுபானம் பர்மிட் இல்லாம நடந்ததா இல்லையா? இன்னைக்கு 3500 கடை தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டது. 5500 கடையில 2000 கடை தான், 3500 கடை சீல் வைக்கப்பட்டது என்றால் இது நடந்தது தானே? கள்ளச்சாராயிரம் இன்னைக்கு வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் 32000 பேரல்களை 32 லிட்டர் பேரல்களை இன்னைக்கு அழித்துள்ளார். நேற்று பத்திரிகையில பார்த்தேன். அப்புறம் இந்த 2 வருஷத்துல கள்ளச்சாராயம் இல்லையா, வேலூர் மாவட்டத்துல இல்லையா? காவல்துறை அதிகாரி தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு, பேட்டியில நான் பார்த்தேன், 3600 லிட்டர் இன்றைக்கு கள்ளச்சாராயம் விற்று இன்னைக்கு தடுக்கப்பட்டுள்ளது. 122 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறார். எப்படி வியாபாரம் செய்யாம கைது இருப்பார்களா? கள்ளச்சாராயம் விற்காமல் கைது செய்திருப்பார்களா? பழக்கப்படுற செய்தவர்களாலே செய்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை கடை சீல? அவங்க கைது செய்த கடைக்கார உரிமையாளர்கள் எங்க இருக்காங்க? கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனியா இப்ப காவிரி மருத்துவமனையில் இருக்கு. அதே போல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கடைசியில கடவுளையே கடிக்க ஆரம்பிச்சுதான் இந்த திமுக கட்சிக்காரு. ஜலகண்டீஸ்வரர் கோயில் யாருக்கு சொந்தம்? தொல்பொருள் இலாக்காவுக்கு சொந்தம், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இதனால் வரை 40 ஆண்டுகாலமாக நமது ஜலகண்டீஸ்வரர் கோயில் இறங்க அரங்காவலர் கூட தலைவரும் துணைத் தலைவரும் போட்டது கிடையாது. அன்பு சகோதரர் ஜேபி இங்கே இருக்காரு, முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன் கேட்டேன், செக்ரட்டரி ஒருத்தரட்டியும் பேசினேன். அரங்காவலர் குழு இன்றைக்கு 16 பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அரங்காவலர் குழுல இன்றைக்கு வந்து அரங்காவலர் குழு யாராவது விண்ணப்பிக்கலாம் என்று போட்டிருக்காங்க. எப்படி போட்ட? இன்னைக்கு வழக்கு இருக்குது, அதன் மேல வழக்கு இருக்குது தெரியுமா? ஒரு அறநிலையத்துறைக்கு மட்டும்தான் அரங்காவலர் குழு போட முடியும். ஆர்காலஜி மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல போட முடியாது. இன்றைக்கு வேலூர் கோட்டையில இந்து கோயில் இருக்கு, கிறிஸ்தவர் ஆலயம் இருக்குது, மசூதி இருக்கிறது. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ வேறுபாடு இல்லாமல் வாழ்கின்ற மாவட்டமாக இன்றைக்கு வேலூர் மாவட்டம் இருக்கிறது. சிலந்தி கூண்டுல கல்லை வீசுவது போல் சிலந்தி கூண்டுல கல்லு வீசலாம், கல்லு வந்து சிலந்தி கூண்டுல இருக்கும், அந்த வீசின ஆள் மேல சிலந்தி கூட்டம் இருக்கும். வேலூர் மாவட்டத்தில் இருக்க சிலந்திக்களை போல் தேனீக்களை போல் இன்று தேனீக்கள் எல்லாம் பறந்து கல் யார் வீசியதோ கல்லை விட்டு வீசியவர் மீது தேனீக்கள் எல்லாம் வரும். அந்த நிலைமை வாழ வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்கள் எச்சரிக்கை செல்கிறேன். அண்ணா கலை எதுக்கு ஆர்ப்பாட்டம் பார்த்த அப்புறம் மத்த திமுக அரசுக்கு ஆர்ப்பாட்டமா இருக்குது. இது உண்மையான ஆர்ப்பாட்டம். இது இன்னைக்கு அந்த அழகு ஊழல். ஏன் ஜலகண்டீஸ் கோயில்ல விண்ணப்பப்படி வழங்குறான்னு கேட்டாக்கா அதுல வந்து எம்எல்ஏ பேர் இல்லையா, எம்பி பேர் இல்லையா, அமைச்சர் பேர் இல்லையா, மந்திரி பேர் இல்லையா? கோயிலுக்கு நீ பேர் போட்டாதான் நீ கோயிலுக்கு போவீங்களா? எம்எல்ஏ சீட்டு நிற்கும் போது எம்பி சீட்டு கொடுக்கும் போது நீங்க அமைச்சர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எப்படியாவது செய்யணும் கடவுள் தள்ள தான் வேற. ஒரே வார்த்தை டிஆர் விட்டு சொன்ன சார், சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் கடவுளுக்கு எந்த அரசியலாக துரோகம் செய்தால் அவருக்கு துரோகத்தை எதிர்ப்புக்கு அனுபவிக்கவீர்கள். ஏன் கைலாசநாதர் கோயில் இருக்குது, அதுவும் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தான். ஏன் அங்கே போயிட்டு நீங்கள் அறநிலையத்தில் எடுக்க வேண்டியதுனே? ஏன்னா 5 பைசா வருமானம் இல்லை அந்த கோயிலில். ஜலகண்டீஸ் கோயிலில் வருமானம் இருக்குது. ஏதோ ஆட்டிய பொருளம் தான். கோயில் சொத்தையே கொள்ளடிக்கிறாங்களே, அதுவும் சிவன் சொத்தையே கொள்ளடிக்க நினைக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் மனிதாபிமானம் உள்ளவர்களா? மனிதாபிமானம் மற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு போ செந்தில் பாலாஜி பாரு, நேரா போ, நல்லா அந்த ஆளு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கைது செய்தவுடன் திமுக எந்த உரட்டல் மிரட்டலுக்கும் அடங்காது என்று சொன்னார்கள். இன்னைக்கு உற்சாக போயிருக்கிறார் செந்தில் பாலாஜி. நான் சொல்லலம்மா, நான் பார்க்கல, டிஆர் பாலு சொன்னாரு செந்தில் பாலாஜி உற்சாக போயிட்டாரு. அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், திமுக செலுத்தவன் இல்லைன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு உற்சாக போனதை பத்தி இன்னைக்கு கேட்க வேண்டியதுதான். இன்னைக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்படி எவன்டா ஊர் சொத்தை கொள்ளடிக்க வேண்டியது? ஊரான் சொத்து எப்படி கொள்ளடிக்கலாம்? உனக்கு மனசாட்சி இல்ல? இன்னைக்கு பாரு,
அவங்க மனைவியே பெயில் அப்ளை பண்ணல பெயில் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் நான் எல்லாம் ஜெயில இருந்தேன் உடனே பெயில் அப்ளை பண்ண சொன்னாங்க எல்லாரும் மண்டல் ஜெயில இருந்து முன்னால சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய ஜெயில பகுதியில எல்லாம் வந்து பார்த்தாங்க அவருக்கு பெயில் அப்ளை பண்ணல எதுக்காக சிறையில் இருந்தா பாதுகாப்பு காவிரி மருத்துவமனையில் இருந்தா செந்தில் பாலாஜிக்கு பாதுகாப்பு இல்ல சாதி பாஷா வந்த நிலைமை தான் வரும் அண்ணா நகர் ரமேஷ் வந்த நிலைமை தான் வரும் அதுதான் வேலன்னு தெளிவா சொன்னாரு இன்னைக்கு ஆர்ஜ் ஆபரேஷன் ஆஞ்சோ பண்ணாக்கா 10 நாள் வெளியில வந்துடலாம் ஆர்ஜ் ஆபரேஷன் பண்ணா 40 நாள் பிரச்சனை அமலாக்கத்துறை வரமாட்டாங்களாம் எப்படி வரமாட்டாங்க நீ ஊழல் பண்ணாச்சுன வந்தாங்க இந்த நீங்க வந்து வேலைக்கு பணம் வாங்கி கொண்டு போட்டு உன் மீது யார் நடவடிக்கை எடுத்தது யாரு கரூர்ல இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு இந்த ஊரியே கட்டுப்பாட்டுல வைத்திருக்காரு எதில கட்டுப்பாட்டுல வைத்திருக்காரு லஞ்ச லாவணியத்துல கட்டுப்பாட்டுல வைத்திருக்காரு யாரு சொன்னாரு செந்தில் பாலாஜி சொன்னது யாரு ஸ்டாலின் மன்னாங்கட்டி நீதானே கம்ப்ளைன்ட் கொடுத்த நீதானே கொடுத்த கம்ப்ளைன்ட் நீ கொடுத்த நடவடிக்கை தானே எடுக்கிறாங்க அப்ப நீ எதுக்கு போய் செந்தில் பாலாஜி பாக்குற நீ விட வேண்டியதானே செந்தில் பாலாஜி யார் பண்ண தப்பு பண்ணல நீயே கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு நீ கொடுத்த கம்ப்ளைன்ட் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்புறம் அவர் உச்சா போறாரு உச்சா போற நீ ஏன் பேசுற இது கேட்டா திராவிட மாடல் நம்மளுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி செட்டி என்னையா நாய இது ஆகவே ரொம்ப நேரம் ஆச்சு 9 மணிக்கு தொடங்குறோம் வேலண்ணா ஊர்வலமா தான் வருவேன் சொல்லிட்டு 100 வண்டிக்கு மேல ஊர்வலமா கொண்டு வந்தாரு ஆகவே நேரம் இல்லாத காரணத்தினால் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் மாநகராட்சியில பணிகள் சரியாக நடைபெறவில்லை மாநகராட்சியில பில்லி வாங்கின இடம்லாம் நிறைய இடத்துல பள்ளம் இருக்குது உடஞ்சி சாலையில விபத்து ஏற்பட்டு கொண்டிருக்குது சாலையில் இரண்டு புறம் போட்ட பேரிகேட் எல்லாம் விழுந்து போய் கிடக்குது பில்லு மட்டும் வாங்கிட்டாங்க இது அதிகமா பில்லு வாங்கினது யாருன்னு தெரியும் திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில டெண்டர் விட்டாலும் எடுக்கிறது திமுக தான் திமுக ஆட்சியில டெண்டர் விட்டாலும் 100% எடுக்கிறது திமுக கட்சிக்காரர் தான் ஆகவே மாநகராட்சியுடைய ஆணையர் நீங்க நல்ல ஐஏஎஸ் படித்தவர் நல்ல தரமானவர்கள் நீங்க எல்லா இடத்துலயும் ஆய்வு செய்து எங்கெங்க பில்லு கொடுத்துருக்கீங்களோ அந்த பில்லு கொடுத்த வாங்கின இடத்தெல்லாம் நீங்க மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும் குடிநீர் பிரச்சனை இல்ல சொத்து வரி உயர்த்திட்டாங்க சாலை வரி புடப்பு உயர்த்த போறாங்க உயர்த்தி விட்டார்கள் இப்ப 5% மின்சார கட்டணம் எத்தனை வருஷமா மின்சார கட்டணம் வந்து ஏற்கனவே 52% உயர்த்தி விட்டார்கள் மேலே இப்போ ஒரு 5% உயர்த்திருக்கிறாரு ஆனா உயர்த்தினாலும் கரண்ட் பில் அதிகமா வராது ஏன்னா கரண்டே வர்றது கிடையாது ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் அம்மா ஆட்சி புரட்சி தலைவர் ஆட்சி இன்னைக்கு வரணும்னா அது ஒரே தகுதி வாய்ந்த தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான் அவர் மட்டும்தான் தாசு இதெல்லாமே பீஸ் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலும் வரும் இன்னைக்கு வேலூர் மாநகரத்துல இந்த அளவுக்கு கூட்டம் ஸ்டாலின் காதுக்கு எட்டி இருக்கும் இன்னாடா இது எட்டி ஒதுக்க வேண்டிய உடனே கோயில் கோபுரத்துல எடுத்து நீ வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட சூழ்நிலை இருக்குது ஒரு பக்கம் பிடிஆர் பணிவராஜ இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ரயில் விபத்து நடந்தது ஒடிசால ரயில் விபத்துல எவ்வளோ மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க எங்க தாத்தா துறையோட அமைச்சிருக்கலாம் நடக்க முடியாம கூட கும்பகுமே சூட போயிட்டு இருக்கலாம் ஆனா உதயநிதி சாலை அமைச்சுக்கிறாரு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு ஸ்டைல ஜம்முனா ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காரு இன்னைக்கு போய் என்ன பண்ணாரு அங்க இருந்து வீடியோ கான்பரன்ஸ் புள்ள வீடியோ கான்பரன்ஸ் அப்பா இங்க வீடியோ பாக்குறாரு அங்க நடந்ததை புள்ள சொல்றாரு அங்க என்ன நடந்தது அப்பா கேக்குறாரு அப்பா இங்க பாத்துட்டு மக்களுக்கு சொல்றாரு இது என்ன குடும்ப ஆட்சி நடந்திருக்குது ஒரு பக்கம் ஆகவே அதிக நேரம் பேச வேண்டிய காரணத்தினால் இந்த சிறந்த முறையில ஒத்துழைப்பு தந்த புறநகர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர் பகுதியை